வணக்கம். மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படிங்கிற சொல் வழக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு உழைப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள். அதில் எனக்கு தெரிந்தவர் திரு ராஜேஷ் அவர்கள். அவர் வந்து இந்த சிவசக்தி ஹோம் அப்படின்னு ஒன்று திருமதி விஜயகுமாரி அவர்களால் வந்து நிறுவப்பட்டு அங்கே நிறையா மனவளம் குன்றிய குழந்தைகள், அதாவது கடவுளுடைய செல்ல குழந்தைகள் சொல்லலாம், அவங்களையெல்லாம் வச்சு மிகவும் அன்பாக தன்னுடைய குடும்பத்தாரை போலவே பராமரித்து வருகிறார். அவர் செய்கிறது ஒன்று ஒன்று பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்கும். அது இந்த கோவிட் சமயத்தில் எல்லாருக்கும் வேக்சின் போட்டு ஒரு குழந்தைக்கும் கோவிட் வராமல் குழந்தைன்னா அவங்க எல்லாருக்கும் இப்போ 50-60 வயசு இருக்கும், ஆனால் அவங்க மனதளவில் குழந்தைங்கிறதால நான் அவங்கள குழந்தைகள் அப்படின்னு குறிப்பிட்றேன். அது தவிர அவங்களுக்காக தினமும் அங்கே இருக்கிற பாலாம்பிகைக்கு அவர் வந்து தினமும் பாலாத்திட்டு பிரசுந்தரிக்கு தினமும் பூஜை பண்ணுறது என்ன, அர்ச்சனை பண்ணுறது என்ன, அது தவிர அவருடைய பெண்கள் அவருடைய மனைவி எல்லாரையும் அதில் ஈடுபடுத்தி அவர்களுக்காக தினமும் பஜனை பண்ணி அவங்க மனசெல்லாம் அமைதிப்படுத்துறது என்ன, இது மாதிரி பலவிதமான சேவைகளை செய்து வருகிறார். நானும் என்னால் முன்னெல்லாம் அந்த கோவிடுக்கு முன்னாலெல்லாம் அங்கே போய் நாராயணியம் அதெல்லாம் படிப்பேன், என்னால் ஆனால் ஏதோ ஒரு சிறு வந்து பொருள் உதவி செஞ்சு வரேன். ஆனால் தினமும் அவங்கள வச்சு பார்க்குறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அதே மாதிரி இப்பொழுது இன்னொருத்தரை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அவருடைய இயற்பெயர் ராமச்சந்திரன். அவர் இப்போது தன் பெயரை சிவசித்தன் அப்படின்னு மாற்றின்ட்டு நிறைய சிவத்தொண்டாற்றார். அதோடு தன்னுடைய முக்காவாசி சொத்துக்களை வந்து நிறைய என்ஜிஓக்களுக்காக எழுதி வச்சு இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்காக அவர் வந்து அவர்களுக்கு இடையிலே அமர்ந்து புல்லாங்குழல் வந்து வாசிக்கிறது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன். இதனால் அவங்களுக்கு ஒரு மனதிற்கு எவ்வளவு அமைதி கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீர்கள். கள்ளம் இல்லாத இந்த குழந்தைகளோட உள்ளத்தில் தான் இறைவன் வந்து வாழ்கிறான். அதனால் அவர் புல்லாங்குழல் வாசிக்க வாசிக்க அங்கே இருக்கிற அந்த குழந்தைகள் தானாகவே தன்னோட கையை கூப்புவதையும் கை தட்டுவதையும் அவர்கள் முகங்களில் ஒரு அழகான மலர்ச்சி வருவதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாமும் ஒரு பரோபகாரம், ஒரு சேவை தான். பணத்தால் மாத்திரம் செய்கிறது சேவை இல்லை, உடலால் செய்கிறது அதை விட பெரிய சேவை. இதை செய்து வரும் திரு ராமச்சந்திரன் என்ற சிவசித்தனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அவருடைய பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ அனுப்பினதுக்காக திரு சிவசக்தி ராஜேஷ் அவர்களுக்கும் திரு சிவசித்தன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். அவரை பற்றிய மீண்டும் இன்னும் கொஞ்சம் விவரங்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதை பார்த்து அனுபவித்து அந்த குழந்தைகளுக்காக நாம் ஒரு நிமிஷம் தியானித்து அவர்கள் மன அமைதியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ நாம் இறைவனை பிரார்த்திப்போம். நம்மால் ஆன தொண்டினை நாம் பிறருக்கும் செய்வோம். இதான் என்னுடைய ஒரு சின்ன செய்தி. இப்பொழுது அவருடைய அழகான புல்லாங்குழல் இசையை நாமும் கண்டு களிப்போம். அதைத் தொடர்ந்து திரு ராஜேஷ் அவர்கள் செய்யும் பாலா திருப்புர சுந்தரிக்கு செய்யும் அந்த அர்ச்சனையும் நாம் ஒரு சிறிய கிளிப் பார்ப்போம். மிகவும் நன்றி.
இந்த உள்ளம் ஒருகதையா அப்படிங்கிற பாடலை தொடர்ந்து இப்போது இன்னொரு பாடலை தனது புல்லாங்குழலில் வாசிக்கிறார்கள். இந்த மாதிரி தொண்டுள்ளம் கொண்டவர்கள் கூப்பிட்டால் நினைத்த போதே நீ வர வேண்டும் அப்படிங்கிறது நிஜமாகவே ஆகிடும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்பொழுது அந்த இல்லத்தில் நல்ல கடவுளுடைய சாநித்தியம் நிலவுவதற்காக அவர் செய்யும் பாலா திருப்பசுந்தரி பூஜையும் அவரது மகள்களால் நடத்தப்படும் பஜனையையும் நாம் கண்டுகளிப்போம். இவை அனைத்தும் அங்கு உள்ளவர்களுக்கு நல்ல மனசாந்தியை அளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமக, நம பிரகிருத்தியை பத்மாயை நியதா பிரணதாஸ்மதாம், ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌர்யை தாத்ரை நமோ நமக, ஜோத்ஸ்நாயை சேந்து ரூபிண்யை சுகாயை சததம் நமக. நம பார்வதிபதே, நம பார்வதிபதே, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ உயர்ந்த உள்ளங்கள் செய்யும் தொண்டுக்கு நாமும் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்பதே எனது பணிவான வேண்டுகோள். பார்த்தமைக்கு மிகுந்த நன்றி.